நேர்களே, மற்றும் ஒரு சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 18ஆம் தேதி. இதே போன்றதொரு தினத்தில் கடந்த வருடங்களில், அதாவது உலக வரலாற்றில் தடம் பதித்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை உங்களுக்கு தொகுத்து வழங்க வருகிறது சுவடுகள் நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆயிரத்து 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 10 விண்வெளிக்கு ஏவப்பட்டது. 1969ஆம் ஆண்டு அப்பல்லோ 10 விண்ணுக்கு ஏவப்பட்டது. அப்பல்லோ திட்டம் என்பது 1961ஆம் ஆண்டு தொடக்கம், 1972ஆம் ஆண்டு வரை ஐக்கிய அமெரிக்க நாடுகளால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொடரான மனித விண்வெளி பறப்பு திட்டமாகும். இது தசாப்தம் 1960களுக்குள் ஒரு மனிதனை சந்திரனில் இறக்கி பாதுகாப்பாக பூமிக்கு திருப்பி கொண்டு வருவதை நோக்காக கொண்டது. 1969இல் அப்பல்லோ 11 திட்டத்தின் மூலம் இந்த நோக்கம் அடையப்பட்டது. சந்திரனில் ஆரம்ப ஆழ்மூல அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த திட்டம் 1970களில் முதற்பகுதி வரை நீடிக்கப்பட்டது. ஆயிரத்து 1974ஆம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்று பெயரிடப்பட்ட திட்டம் ஒன்றினூடாக இந்தியா தனது முதலாவது அணுகுண்டை வெற்றிகரமாக பரிசோதித்தது. சிரிக்கும் புத்தர் என்பது இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமராக இருந்த பொழுது இந்தியா செயற்படுத்திய முதல் அணுக்கரு வெடிப்பு பரிசோதனையாகும். இந்த அணுக்கரு வெடிப்பு பரிசோதனைகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் பொக்ரான் என்ற இடத்தில் 1974ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அன்று நிகழ்த்தப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையில் நிரந்தர உறுப்பினராக இருக்கும் 5 நாடுகள் மட்டுமே இதற்கான வல்லமை படைத்த நாடுகளாக கருதப்பட்டு வந்தது. சபையின் உறுப்பினராக இல்லாத இந்தியா இந்த பரிசோதனைகளை நிகழ்த்தியதை இதர நாடுகள் உறுதி செய்தது. இந்தியா இந்த பரிசோதனைகளை கனடா நாட்டின் அணுமின் உலை தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயற்படுத்தியது. இந்த அணுக்கரு வெடிப்பின் பொழுது வெளியிட்ட ஆற்றலின் அளவு சுமார் 8 கிலோடான்கள் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1980ஆம் ஆண்டு வாஷிங்டனில் புனித ஹெலன்ஸ் மலை தீக்கியதில் 57 பேர் உயிரிழந்தனர். புனித ஹெலன்ஸ் மலை அல்லது சென் ஹெலன்ஸ் மலை என்பது ஐக்கிய அமெரிக்காவில் வாஷிங்டனில் அமைந்துள்ள ஒரு பாரிய எரிமலையாகும். இது சியாட்னில் சிட்டியிலிருந்து 96 மைல்கள் தெற்கேயும் போர்லாந்திலிருந்து 53 மைல்கள் வடகிழக்கேயும் அமைந்துள்ளது. சென் ஹெலன்ஸ் மலை 1980இல் இதே போன்றதொரு தினத்தில் வெடித்த நிகழ்வு அமெரிக்காவில் வரலாற்றில் அழியாத வடுவாக தடம் பதித்துள்ளது. காரணம், இந்த எரிமலை வெடித்தமையின் காரணமாக சுமார் 57 பேர் வரை உயிரிழந்தனர். அது மாத்திரமல்லாது 250 வீடுகள் உள்ளடங்கலாக நெடுஞ்சாலைகள், தொடருந்து வழிகள், பாலங்கள் என பாரிய சேதமடைந்தது. அது மாத்திரமல்லாது 250 வீடுகள், பாலங்கள், தூர தொடருந்து வழிகள், தூர நெடுஞ்சாலைகள் என்பன பாரிய அளவில் சேதமடைந்தன.
2018 அமெரிக்காவில் டெக்கசு மாநிலத்தில் பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் கொல்லப்பட்டனர். அமெரிக்காவில் டெக்கசு மாநிலத்தில் அமைந்துள்ள சாண்ட்ராஃபே உயர்நிலைப் பள்ளியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் பரிதாபகரமாக கொலை செய்யப்பட்டனர். இந்த துயரமான சம்பவமும் இதே போன்றதொரு தினத்தில்தான் கடந்த 2018 இடம்பெற்றது. இந்த சம்பவத்தின் காரணமாக 8 மாணவர்களும் 2 ஆசிரியர்களுமே இவ்வாறாக உயிரிழந்தனர். மேலும் இந்த சம்பவத்தின் காரணமாக 13 பேர் வரையில் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டவர் 17 வயதுடைய மாணவன் என்பது தெரிய வந்தது. 1999 கொலம்பைன் உயர்நிலைப் பள்ளி மற்றும் ஸ்கோட்மோட் டக்ளஸ் உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகங்களை அடுத்து அமெரிக்காவில் இடம்பெற்ற மிக மோசமான உயர்நிலைப் பள்ளியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவமாக இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இத்துடன் சுவடுகள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதேபோன்று நாளைய தினத்திலும் உலக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விடயங்களை உங்களுக்கு சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக வழங்க நாம் தயாராகவிருக்கின்றோம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விதுஷா ரோஜனா. நன்றி.